हेलो फ्रेंड्स वेलकम टू आनीस किचन இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா ஆட்டுக்கால் பாயாசம் செய்ய போறோம் எப்படி செய்யறதுன்னு பாப்போமா இன்னைக்கு நம்ம செய்ய போறது ஆட்டுக்கால் பாயா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஆட்டு காலை வாங்கிட்டு நல்ல சுடு தண்ணில நல்ல வாஷ் பண்ணிடணும் ஓகேங்களா நல்ல சுடு தண்ணில வாஷ் பண்ணிட்டு செகண்ட் இது நஞ்சி விசில் விட்டு நல்ல வேக விடணும் நல்லா கால் வந்து அஞ்சு விசில் விட்டு வேகணும் தண்ணி ஊத்திக்கலாம் டூ கப் ஓகே 3 கப்ஸ் ஆஃப் வாட்டர் இது போதும் தண்ணி ஊத்திட்டோம் இதல வந்து கொஞ்சமா ஆனியன் கொஞ்சமா ஆனியன் சேர்த்துக்கலாம் கொஞ்சோண்டு கருவேப்பிலை चिल्ली चिल्ली ஒண்ணே ஒண்ணு சில்லி விட்டு போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு நான் அரைக்கல இப்போ வந்து நான் கொஞ்சமா தட்டி போட்டுக்கறேன் கொஞ்சம் இஞ்சி பூண்டு இது வந்து ஓகே இது வந்து போட்டுக்கலாம் மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் தேவையான அளவு கல்லுப்பு ஓகே மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஓகே போதும் இது 5 விசில் வர வரைக்கும் ஸ்டவ் போட்டு 5 விசில் வர வரைக்கும் வைக்கலாம் ஓகே மீடியம் ஃப்ளேம்ல வைக்கலாம் ओके इटकाल वेग्रदुक्कु 5 मिनट्स आगुम सो नम्म कुक्कर्ल पोट्टोम 5 विसिल वर वरैक्कुम वेट पण्णुवोम अदु वरैक्कुम वांग ना वंदु उंगलुक्कु एन्नुडैय टैलरिंग क्लास पोनें अंगे वंदु आल्बम उंगलुक्कु ना काट्टुरेन एन्नुडैय आल्बम ना वंदु सारदा मैच टैलरिंग सेंटर टी नगर्ल पडिच्चेन फर्स्ट बेसिक्स इतमारी पैंटीसा गर्ल्स निकर जबाला प्लेन पेटिकोट गैदरिंग पेटिकोट नाने वो क्रियेट पड़े अवटा இது மட்டும் தான் கட்டிங் மட்டும் தான் சொல்லி கொடுப்பாங்க சோ நான் வந்து இந்த மாதிரி பைப்பிங் வைக்கிறது நெக்க்க்கு இந்த மாதிரி டிசைன் வைக்கிறது என்னோட இது இதெல்லாம் வந்து என்னோட ஓன் கிரியேட்டிவிட்டி தான் சின்ன பிள்ளைகளுக்கு ஷர்ட் ப்лауஸ்
பாருங்க இந்த Dress எல்லாம் வந்து நம்ம வந்து துணி எல்லாம் நம்மளே வாங்கி அவங்க சொல்லி கொடுப்பாங்க நம்ம நம்மளே கிரியேட் பண்ணிட்டே கிரியேட்டிவிட்டி ஃபுல்லா இதெல்லாம் நானே வந்து ஐடியா என்னோட ஐடியாலயே நானே இந்த பஃப் இந்த மாதிரி எல்லாம் என்னோட ஐடியால நானே இதெல்லாம் செஞ்சேன் இது வந்து ஃபுல் ஸ்கர்ட் நீங்க பாருங்க இது ஒரு அப்படியே オリジナル பாத்தீங்களா இது இது オリジナル பாவாடை மாதிரி நல்ல கியூட்டா அழகா இருக்கு பாருங்க நானே கிரியேட் பண்ணேன் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் 10 இயர்ஸ் ஆகுது நான் இத முடிச்சி சோ இது எதுமே பண்ணல வீட்டிலே தான் சும்மா இருக்கறோம் இத முடிச்சிட்டு சரி ஏதாச்சும் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு தான் சரி யூடியூப் சேனல்ல இதெல்லாம் காட்டலாம்னு சொல்லிட்டு பண்றேன் சின்னது இது வந்து ஆஃப் ஸ்கர்ட் சின்ன பிள்ளைங்களுக்கு தைச்சு போடலாம் பாருங்க நல்லா இருக்கு நான் 10 வருஷமா அப்படியே வெச்சிட்டு இருக்கேன் 10 வருஷம் இது முடிச்சி ஒண்ணுமே பண்ணல சும்மா தான் இருக்கேன் வீட்ல இது வந்து இன்ஸ்கர்ட் லேடிஸ்க்கு இது பாருங்க 6 கட்டிங் வரும் பேக் சைடுல 6 இருக்கு பேக் சைடுல 3 இங்க 3 6 இருக்கு இது வந்து ப்ளீட் இது வந்து ப்ளைன் அவங்க வந்து ப்ளைன் மட்டும் தான் சொல்லி கொடுத்தாங்க நானே வந்து ப்ளீட் வெச்சு ஒரு கிரியேட் என்னோட கிரியேட்ல நானே ப்ளீட் ச்சா ஒரு கட்டிங் தான் சொல்லி கொடுப்பாங்க அதை வெச்சு நான் ரெண்டு கட்டிங் இங்க ஒன்னு தான் சொல்லி கொடுப்பாங்க அதை வெச்சு நான் ரெண்டு கட்டிங் விசில் வந்துட்டு இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா அம்பரல்லா இதெல்லாம் வந்து என்னோட கிரியேட்டிவிட்டி தான் அம்பரல்லான்றது தெரியும்ன்றதுக்காக இன்னது குஷன் இது இந்த ஃப்ளீட்லாம் என்னோட கிரியேட்டிவிட்டி இது மட்டும் தான் சொல்லி கொடுப்பாங்க இந்த இந்த வந்து ஃப்ளீட்லாம் வைக்கிறது என்னோட கிரியேட்டிவ் என்னோட ஐடியால ஓன் ஐடியால நான் 10 வருஷத்துக்கு முன்னாடியே எனக்கு இதெல்லாம் நான் பண்ணேன் இந்தவும் இந்த கலர் வந்து இது வேற கலர் இதுக்கு வேற கலர் இதுக்கு வேற கலர் இதுவும் என்னோட ஐடியா பைப்பிங்கும் என்னோட ஐடியா தான் ஸோ இந்த மாதிரிலாம் இல்லை மிடி இந்த ட்ரெஸ்ஸு கூட இந்த மாதிரி கொடுக்கணும்னு சொல்லி அங்கே அவங்க டீ நகரில் படித்து அங்கே டைலரிங் கடையில் போயிட்டு கேட்போம் துணி அவங்க கொடுப்பாங்க அதை கொண்டு வந்து என்னோட கிரியேட் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக அது தைக்கணும் ஆல்பம் போடணும் அப்போ தான் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் இது வந்து டாப்ஸு இதுவும் டாப்ஸு இந்த பாருங்க நைட்டி நைட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப க்யூட்டாக இருக்கும் நைட்டி இங்கே பாருங்கள் இவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் அதே நைட்டி துணிலேயே நான் காட்டன் துணியில் இருக்கணும் அப்போ தான் நல்லா தெரியும்னு சொல்லிட்டு அதே காட்டன் துணியை நான் தைச்சேன் நைட்டி இது சூப்பராக இருக்குது பாருங்கள் கலர் நீங்கள் பாருங்கள் நைட்டி ரெண்டு விஷயம் வந்திருக்கு கவுண்டிங் இருக்கோம் இங்கே பாருங்களேன் ஹவுஸ் கோட்டு இது சூப்பராக இருக்கும் இதுன்னு கூட என்னுடைய கிரியேட்டிவிட்டி தாங்க யாருமே செய்யலை நாங்கள் கிளாஸில் மொத்தம் ஒரு பேட்ச் முடியறதுக்கு 50-30 பேர் ஃபுல்லாக இருந்தோம் நாங்கள் அப்போல வந்து பாதி பேர் பிரிஞ்சு டைலரிங்கு பாதி பேர் வந்து எம்ப்ராய்டிங் அந்தமாரிலாம் போனாங்க அதில் வந்து நான் நல்ல கிரியேட்டிவிட்டி பண்ணேன் இது வந்து ஜென்ஸு ஸோ ஜென்ஸுக்கு வந்துலாம் சொல்லி கொடுக்கல நானே வந்து கற்றுக்கணும்னு சொல்லிட்டு கட்டிங் போட்டு இது நானே பண்ணது இது லேடிஸ் மட்டும் தான் ஹையர் லோயர்னு இருக்கு லேடிஸ்க்கு மட்டும் தான் இது கொடுப்பாங்க ஜென்ஸும் சேர்த்து கற்றுக்கலாம் ஒன்றுமே தெரியலன்னா பரவாயில்ல கற்றுக்கலாம் அந்த காலர்லாம் கொஞ்சம் ஃபினிஷிங் வரல ஸோ பரவாயில்ல கற்றுக்கலாம் எல்லாமே கற்றுக்கணும் வருதோ வரலையோ கற்றுக்கணும் ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணுவேன் நான் எது வந்தாலும் முடியும் ட்ரை பண்ணலாம் இங்கே பாருங்களேன் பேண்ட்டு ரொம்ப க்யூட்டாக இருக்குது இந்த பேண்ட்டு இந்த இதெல்லாம் நான் வச்சேன் ஓனா எல்லாமே எனக்கு நல்லா பசங்களாம் பண்ணலாம் நல்லா பண்ணியிருக்கேன் அப்படி சொன்னாங்க இந்த ஷர்ட் கூட பார்த்தீங்கன்னா அப்போ வந்து விஜய் இந்த மாதிரி ஷர்ட் போடுவார் யூத் படத்தில் போடுவார் அதை பார்த்துட்டு நான் இந்த மாதிரிலாம் நான் என்னுடைய இதுலாம் வச்சேன் இங்கே இதெல்லாம் என்னுடைய க்ரியேட்டிவிட்டி தான் ஓகே ஓகே இது வந்து ஆஃப் பேண்ட்டு இவருங்க ப்ளவுஸ் இதுவும் என்னோடய க்ரியேட்டிவிட்டி தான் எனக்கு ப்ளவுஸ் அப்போவே நான் வந்து நல்ல மாடல்லாம் வச்சு தைக்கணுன்றதுக்காக நானே இது மட்டும் தான் சொல்லி கொடுப்பாங்க பேக் சைட்லலாம் இதெல்லாம் வைக்கணும்லாம் சொல்லி தர மாட்டாங்க கையிலையும் இதுமாரி நாட்டெல்லாம் வைக்கணும் சொல்லி கொடுப்பாங்க என்ன மாட்டாங்க வெறும் வந்து சோழி அப்படின்னு சொல்லிட்டு மெஷர்மெண்ட் கொடுத்துருவாங்க இது மட்டும் தான் சொல்லி கொடுப்பாங்க இதெல்லாம் நானே வந்து செஞ்சுக்கிறேன் இது வந்து பாடிஸ்
லேடிஸோட பாடிஸு. இப்போ இந்த கட்சோலி இப்போ ஃபேஷனாக வந்துருக்கு, அவங்கள ஃபுல் லைஃப் தான் போடுறாங்க பார்த்தீங்களா, தமனாலாம் போடுறாங்க பார்த்தீங்களா, ஃபுல்லாக போடுறாங்க, நயன்தாரா போடுறாங்க பாருங்க, அறம் படுத்துலாம் அந்த மாதிரி இப்போ வந்திருக்கு. இது சாதா வந்து சோழி தான், இப்போ ஆர்டினரியாக இருந்துச்சு. இது வந்து கட்டோரி, இதை பார்த்தீங்களா கட்டோரி, இது வந்து டிஃப்ரெண்ட் நம்ம தெரியணும்னு சொல்லுங்கள். நான் கலர்ஸ் வந்து ராமராஜர் கலர் மாதிரி மாறி மாறி கொடுத்துருக்கேன் நம்மளுக்கு. சரி நமக்கு தெரியணும் கட்சோரினா இப்படி கட்டாயி கொஞ்சம் கட்டோரினா. இது வந்து நார்மல் தான், இது சும்மா பேக்கில் டிசைன் வைக்கிறது. இது வந்து சின்ன பசங்க ஹை நெக் சோழி, சின்ன பசங்க போடுறாங்க, பெரியவங்களும் போட்டுருக்காங்க. இது ஹை நெக் சோழி காட்டனில் இதெல்லாம் சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த சோழி பாருங்கள், இதுக்கு முன்னாடி பார்க்க அப்படியே பேக்கில் அப்படியே கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த டிசைன் வைக்கிறது. இந்த சுடிதார் சின்னது பாருங்கள், இதெல்லாம் என்னோடய ஐடியா தான், என்னோடய இதை சுடிதார் உண்மையுமே அவங்க சுடிதார் கட் பீஸ் கொடுத்தாங்க. அந்த பீஸில் வந்து நான் தச்சேன் சுடிதார் பீஸ், இதெல்லாம் என்னுடைய கிரியேட்டிவிட்டி, இதுவும் என்னுடைய ஐடியா தான், இப்படிலாம் சொல்லித்தர மாட்டாங்க, இதுவும் என்னுடைய ஐடியா தான். இந்த ட்ரெஸ்ஸு கமீஸ் சல்வார் குர்த்திஸ் சுடிதார், இது வந்து அம்பரலா மாடலு, இந்த பாருங்க அம்பரலா மாடலு. இது வந்து அனார்கலி, இது வந்து பட்டியாலா, இதுவும் என்னோடய க்ரியேட்டிவிட்டி தான். இது வந்து நார்மல் தான், இது ஃப்ளீட்டு சல்வார் ஃப்ரண்ட்டு ஃப்ளீட்டு பேக் ஃப்ளீட்டு அந்த மாதிரி சுட்டு. இது வந்து ஸ்லீவ்லெஸ்ஸு, இது வந்து கமீஸு, இதுவும் கமீஸு ஒரு ஐடியாஸ்க்காக வச்சது பிக்சரு, அவ்வளோதான். தேங்க்யூ. இப்போ எப்போ முடிச்சு இருக்கோம், இது ஓப்பன் அஞ்சு விசில் வந்துடுச்சு, ஸோ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா வெந்திருக்கு பாருங்க, நல்லா வெந்திருக்குத பார்த்தீங்களா, இந்த எலும்பை விட்டு சதை நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க. இந்த ஸ்டேஜ் தான் நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். இந்த பாருங்க நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு, நல்லா வெந்திருக்கு, அதை பாருங்க நல்லா வெந்திருக்கு. ஓகே எப்படி தாளிக்கலான்னு பண்ணுறத பார்ப்போம். கடாயை வச்சாச்சு, இப்போ எண்ணெயை ஊற்றிக்கலாம் தேவையான அளவு. ரைஸை போட்டிருந்தோம், அது இப்போ கொதிச்சுட்டு இருக்கு. இப்போ நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம், போட்டோடனே வெடிக்கும். கடுகு வந்து போட்டுக்கலாம், கொஞ்சம் தள்ளி இருந்துக்கலாம், தேவையான சோம்பு போட்டுக்கலாம். இப்போ சோம்பு கொஞ்சம் போட்டுக்கிறாங்க, வெங்காயம் போடுறேன், நறுக்கி வச்ச வெங்காயத்தை இது கூட சேர்த்துக்கலாம், கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. இப்போ கரண்டி எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வதக்கலாம், நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா வதக்கலாம். இஞ்சி பூண்டு நறுக்கி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா, ஆனியன் நல்லா வந்துடுச்சு கோல்டன் ப்ரௌன் கலரில். இப்போ நறுக்கி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கலாம். Thank you.
நல்லா mix பண்ணிடுங்க இதுக்கு என்ன ராஸ் நல்ல போற வரைக்கும் நல்லா வதக்கிட்டே இருங்க ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் சேர்த்து தக்காளி வெங்காயத்தை இதல போட்டுறலாம் கொத்தமல்லி தழையும் போட்டுறலாம் ஏற்கனவே ஆட்டுக்காலே நான் உப்பு போட்டிருக்கேன் அரை உப்பு उपटे ना तक ना कुछ पक सापा कुछ मिग वो कार अधिकमाज फ्लेवर ना इनके ना कुछ ना मिक्स ना वर टाइम नाम अरे वचर विद आड पड़ी के नाम एन अरे वो विद ना इनको चल रहा ना कुट ना कुछ இந்த நேரத்துல நம்ம கரண்டியை லைட்டா mix பண்ணலாம் இங்க பாருங்க நல்ல தண்ணி சுண்டி கிரேவி மாதிரி வந்திருக்கு பாத்தீங்களா நல்ல தண்ணி ஓகே இந்த ஸ்டேஜ்ல வந்து இங்க பாருங்க மிக்ஸில வந்து தேங்காய் மிளகு சீரகம் சோம்பு வெங்காயம் தக்காளி கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாமே போட்டு நான் அரைச்சு விடுதா வச்சிருக்கேன் சோ இத வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் தேங்காய் போட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விட கூடாது கொதிச்சுச்சுனா அதுமா தேங்காய் ஒரு ஸ்மெல் ரொம்ப டாமினேட் பண்ணிடும் இறக்கிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு இருக்கும்போது நம்ம தேங்காய் போட்டு கொஞ்சம் கொதிக்க வச்சு வந்து இறக்கனீங்கனா நல்லா இருக்கும்
வாரத்துக்கு ஒரு வாட்டி ஆட்டு கால் ஆட்டு ஈரல் ஆட்டு மண்ணீரல் ஆட்டு ரத்தம்னு சொல்லிட்டு வாரத்துக்கு ஒரு நாள் இந்த ஆடு கறி சாப்பிட்றதோட ஆட்டோட உறுப்புகளாக வாங்கி வாரத்துக்கு ஒரு வாட்டி சாப்பிட்டீங்கன்னா ஹீமோக்ளோபின் அதிகமாகும், குழந்தைங்களுக்கு விரும்பவும் நல்லா சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி டேஸ்ட்டாக செஞ்சு கொடுத்தா கடைசியாக கரம் மசாலாவும் ஓகே, மட்டன் மசாலாவும் இருந்தாலும் ஓகே, கொஞ்சோண்டு கடைசியாக மட்டனும் மிக்ஸ் பண்ணுங்க. சூப்பராக கொதிச்சு சூப்பராக சூப்பராக பாயா நம்ம நாட்டுக்காய் பாயா எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள், ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. எது செஞ்சாலும் இன்ட்ரெஸ்டிங்காக செஞ்சாலும் எதுவுமே நல்லா வருங்க. எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்க. சூப்பர் ரெடி ஆயிடுச்சு. ஓகே, இப்போ பவுல் வந்து சர்வ் பண்ணிக்கலாம். இந்த சேஜில் ஆஃப் பண்ணிடலாம். இங்கே இப்போ பக்கத்தில் ஃப்ரானும் ரெடி ஆயிடுச்சு, வறந்து வந்துடுச்சு. ஃப்ரானும் நல்லா வறந்துடுச்சு. சாப்பாடும் முடிச்சிட்டேன். ஸோ ஓகே, பவுலில் சர்வ் பண்ணிவிட்டு. ஓகே, சூப்பரான சுவையான ஆட்டுக்கால் பாயா ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் வந்து எனக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்யூ மக்களே.